வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். டனிலுக்கு பிரதமர் பதவி வழங்க உள்ளதாக வெளியான செய்தி அவராலேயே உருவாக்கப்பட்டது. போலி செய்தியை உருவாக்குவதில் ரணில் பல்லவர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பிரதமர் பதவி வழங்கப்பட உள்ளதாக வெளியான செய்தி அவரால் உருவாக்கப்பட்ட செய்தி என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கர் அறிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ரணிலை பிரதமராக நியமிக்க உள்ளதாக வெளியான செய்தி முற்றுமுழுதான பொய்யான செய்தி. அவர் ஒரு நாடாளுமன்ற ஆசனம் கொண்ட கட்சிக்கு பிரதமர் பதவியை வழங்க முடியாது. இடதுசாரி கொள்கையை உடைய விமல், வாசுதேவ உதயகம்பன் பிள போன்றவர்களுக்கு ரணில் இணைந்து செயற்பட முடியாது. மக்களை திசை திருப்பும் வகையில் பிரதமர் பதவிக்கு ரணில் நியமிக்கப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான செய்திகள் வெளியிடப்படுவதாகவும் அவ்வாறான செய்திகளை உருவாக்குவதில் ரணில் பல்லவர். ரணில் அரசியல் மற்றும் பொருளாதார அறிவினை கொண்டு பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாளாந்தம் மின்தடை 15 மணி நேரம் வரை நீடிக்கக்கூடும். தற்போதைய எரிபொருள் நெருக்கடி நிலைமை மற்றும் வறட்சியான காலநிலை என்பவற்றை காரணமாக நாளாந்த மின்தடை 15 மணித்தியாலங்கள் வரை நீடிக்கக்கூடும் என்று மின்சார பொறியாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சில நேரம் எதிர்காலத்தில் மின் துண்டிப்பு நீர் அட்டவணைக்கு பதிலாக மின் விநியோக நீர் அட்டவணை வெளியிடுவது இலக்குவானதாக இருக்கும் என்றும் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அதன் தலைவர் அனில் ரஞ்சித் அறிவித்துள்ளார். எரிபொருள் இயங்கும் வேறு எந்தொரு மின் உற்பத்தி நிலையத்துக்கும் எரிபொருள் கிடைக்கவில்லை. தாங்கள் அறிந்த வகையில் இன்றும் நாளையும் எரிபொருள் கிடைக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் 10 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படும். இந்த நிலையில் வரும் நாட்களில் 12 மணித்தியாலயங்களாகவும் வரும் நாட்களில் 15 மணித்தியாலயங்களாகவும் அதிகரிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே மின்சாரம் விநியோகிக்கப்படும் நேரத்தை கூறுவது சிறந்ததாகும். விரைவாக எரிபொருளை பெற்றுக் கொடுத்தால் மின்சாரம் துண்டிக்கப்படும் நேரத்தை இயன்றளவு குறைக்க முடியும். அரசாங்கத்துக்கு அறியப்படுத்தியுள்ளதாக மின்சார பொறியாளர் சங்கத்தின் தலைவர் அனில் ரஞ்சித் அறிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச வருகை தர உள்ளதாக செய்திகள் கேட்டு பண்டாரவேளையில் வீதியை மறைத்து கடுமையான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனால் பதுளை பண்டாரவேளை வீதியில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டது. எனினும் பண்டாரவேளையில் விஜயம் செய்திருக்க திட்டமிடப்பட்டிருக்கவில்லை என்று நாமல் ட்வீட் செய்துள்ளார். மக்களுக்கு ஏற்பட்ட அனைத்து அசௌகரியங்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச மன்னிப்பு கோரியுள்ளார். வெளிமடையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் வரிசையில் நின்றிருந்த சிலர் தான் வருவதாக பரவிய செய்தியினால் கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியதாகவும் இணையத்தில் பகிரப்பட்ட காணொலிக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெளிமடையில் திட்டமிடப்பட்ட நிகழ்வு எதுவும் எனக்கு இல்லை, இது வதந்தியாகும், இதனால் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு மன்னிக்கவும் என்று பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரியிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. மக்கள் வரிசையில் நிற்பதைக் கண்டு நான் வருத்தமடைகின்றேன். தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் பதவி விலகுவதில் அர்த்தமில்லை. மக்கள் வரிசையில் நிற்பதைக் கண்டு நான் வருத்தமடைகின்றேன் என்று நீர்ப்பாசன அமைச்சர் சமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். தன்னால் இன்றும் கிராமத்துக்கு செல்ல முடிகின்ற போதிலும் மக்கள் வரிசையில் நிற்பது வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளது. தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் பதவி விலகுவதில் அர்த்தமில்லை என்றும் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதே தீர்வு என்றும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திடம் நிதியை கடுமையாக கையளிப்பதை எண்ணெய் மற்றும் எரிவாயு வரிசையில் நிற்கும் மக்கள் நன்கு அறிந்திருந்த போதிலும் அதற்கு அரசாங்கம் வழங்கும் பதில்கள் போதுமானதாக இல்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2 நாட்களுக்கு வரிசையில் நிற்க வேண்டாம் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கோரிக்கை. எரிபொருள் நிலையங்களில் டீசலுக்கு வரிசையில் நிற்பதை தவிர்க்குமாறும் பொதுமக்களிடம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கோரிக்கை விடுத்துள்ளது. 37,500 மெட்ரிக் டன் எரிபொருள் தாங்கி வந்த கப்பலிருந்து திட்டமிட்டவாறு இன்றைய தினம் எரிபொருளை தரையிறக்க முடியாது இருப்பதனால் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு இருப்பினும் அத்தியாவசிய சேவைகளுக்காக தொடர்ச்சியாக டீசல் விநியோகிக்கப்படும் என்றும் வழமை போல் பெட்ரோல் விநியோகம் இடம்பெறும் என்றும் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க அறிவித்துள்ளார். பாகிஸ்தானின் தேசிய தினம் கொழும்பிலுள்ள சங்கரிலா ஹோட்டலில் கொண்டாடப்பட்டது. பாகிஸ்தானின் தேசிய தினம் கொழும்பிலுள்ள சங்கரிலா ஹோட்டலில் கொண்டாடப்பட்டிருப்பதுடன் இந்த வைபவம் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் உமர் பாரூக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுள்ளது.
பிரதான அதிதியாக வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன கலந்து கொண்டார். அத்துடன் சபாநாயகர் அமைச்சர்களான அலி சஃப்ரி, நிமால் சிறிபால சில்வா, ராஜாங்க அமைச்சர்களான பாராளுமன்ற உறுப்பினர்களான ஹக்கீம் ரிசாத் பதுதீன், முகமட் முசம்பேல், காதர் மஸ்தான், இராணுவம் மற்றும் விமானப்படை தளபதிகள் மற்றும் கல்வி, வெளிநாட்டு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்களின் செயலாளர்கள், வெளிநாடுகளின் தூதுவர்கள் கலந்து சிறப்பித்தனர். இந்த வைபவத்தில் உரையாற்றிய பாகிஸ்தான் உயர் ஸ்தானிகர், 1948 ஆண்டிலிருந்து இலங்கை பாகிஸ்தான் நட்புணர்வுகள் இருந்து வருகின்றது. முன்னாள் பிரதமர் சேனாநாயக் அவர்களினால் 1948 பாகிஸ்தானுக்கு வருகை தந்திருந்தார் என்றும், அந்த காலத்திலிருந்து இரண்டு நாடுகளுக்கான நீண்டகால நட்புணர்வுகள் நிலவி வருவதாக சொல்லியிருக்கின்றார். இன்றைய தினம் 13 மணி நேரம் மின்தடை. இன்றைய தினம் 13 மணி நேரம் மின்தடை மேற்கொள்ளப்பட இருப்பதுடன், இதுடபில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருக்கின்றது. தற்பொழுது நிலவும் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. அனல் மின் நிலையங்களை இயக்குவதற்கு தேவையான டீசல் உலை எண்ணெய் கையிருப்பில் இல்லாத காரணத்தினால் இலங்கை மின்சார சபையினால் இந்த மாதம் 5ஆம் தேதி வரை இவ்வாறான மின்பட்டை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தொடக்கம் 15 மணித்தியாலயங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படும் என்றும் இலங்கை மின்சார சபையின் சிரேஸ்த அதிகாரி ஒருவர் அறிவித்துள்ளார். இதேவேளை மின்பட்டு அமுலாகும் விதம் தொடர்பான அட்டவணை இலங்கை பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ளது. பதுளை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் குழப்பம். பதுளை நகரின் மகியங்கனை வீதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் டீசல் கோரி வாகனச்சாரதிகள் வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் டீசல் வைத்துக்கொண்டு விநியோகிக்க மறுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து 3 நாட்களாக டீசலுக்காக காத்திருப்பதாகவும் கூறி வாகனச்சாரதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமையாளர் கேட்டபோது இறுதியாக வழங்கப்பட்ட 6600 லிட்டர் டீசலில் 2000 லிட்டர் அத்தியாவசிய தேவைகளுக்காக ஒதுக்கி வைக்குமாறு அரசாங்கத்தினால் ஆலோசனை வழங்கப்பட்டதாகவும், அத்தியாவசிய சேவைக்கு விநியோகிக்குமாறும் கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதனால் இதன்படி தாம் செயற்படுவதாக எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமையாளர் அறிவித்துள்ளார். இவ்வாறு இருப்பினும் 3 நாட்களுக்கு மேலாக எரிபொருளுக்காக திண்டாடி வரும் வாகனச்சாரதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அட்டன் நகரில் பிரதான வழிகளை மறைத்து சாரதிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பொதுமக்கள் போராட்டத்தில் பெரும் பதற்றம். அட்டன் நகரின் பிரதான வழிகளை மறைத்து சாரதிகளும், ஆட்டோ ஓட்டுநர்களும், பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதினால் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருப்பதுடன் அட்டன் நகரம் பகுதியளவு ஸ்தம்பிதமடைந்தது. அட்டன் நகரில் எரிபொருள் நிலையத்தில் டீசலை பெற்றுக்கொள்வதற்காக சாரதிகள் காத்திருந்தனர். எனினும் இறுதி நேரத்தில் டீசல் இல்லை என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் கடுப்பாகிய சாரதிகள் பொதுமக்களுடன் இணைந்து அட்டன் மணிக்கூட்டு கோபுர சந்தியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பதற்றம் ஏற்பட்டதுடன் போலீசாரின் தலையீட்டுடன் போராட்டம் நிறுத்தப்பட்டது. நாட்டை மூடுமாறு யோசனை முன்வைப்போம். கடும் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதனால் நாட்டை 1-2 நாட்களுக்கேனும் முழுமையாக மூடுமாறு அரசுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் தட்டுப்பாட்டினால் 15 மணி நேரம் வரை மின்பட்டு அமுலாகும் அபாயம் இருப்பதுடன் டீசல் இன்மையினால் போக்குவரத்தும் ஸ்தம்பிக்கக்கூடும். அத்துடன் தொழில்துறைகளும் நெருக்கடியில் சிக்கியிருக்கின்றன. எனவே இந்த நிலைமைகளை சீர் செய்வதற்கு சில நாட்களிலும் நாட்டை முழுமையாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அரசாங்கத்திடம் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுதொடர்பில் அதிகாரப்பூர்வமாக இவ்வித தகவலும் வெளியிடப்படவில்லை. மத அடிப்படைவாதம், பயங்கரவாதம் உட்பட்ட விடயங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் ஜனாதிபதி. பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச உரையாற்றினார். இதன்போது மத அடிப்படையில் பயங்கரவாதம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உட்பட்ட விடயங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அறிவித்துள்ளார். வங்களா விரிகுடா பிராந்தியங்களில் பொருளாதாரம் பூலோக பொருளாதாரத்துக்கு ஒரு உந்து சக்தியாக அமைந்திருப்பதுடன் இலங்கை அரசாங்கம் கொழும்பில் கலப்பு முறையில் பல துறை தொழில்நுட்பம் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்களா விரிகுடா முன்முயற்சியின் பிம்ஸ்டெக் 5வது உச்சி மாநாடு நடத்தப்படுகின்றது. இதில் பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம், தாய்லாந்து ஆகிய நாடுகளின் தலைவர்கள் மெய்நிகர் முறையில் பங்கேற்றனர். இலங்கை ஜனாதிபதி தலைமை தாங்கும் உச்சி மாநாடு இன்றுடன் 3 நாட்களாக நடைபெறுகின்றது. புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட வேண்டும் ரணில் வலியுறுத்தல்.
இலங்கையில் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படுமானால் புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து மட்டுமல்ல ஐரோப்பிய அரசுகள் கூட இலங்கையின் முதலீடுகள் மேற்கொள்ளும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். தமிழ் மக்களின் நியாயமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கை நியாயமானது என்றும் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். சில புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் எமது ஆட்சியிலும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு பல அமைப்புகள் தடை செய்யப்பட்டன. எம்முடன் கலந்துரையாடல்கள் ஈடுபட்ட அமைப்புகளும் தடைப்பட்டியலில் இணைக்கப்பட்டன. அவை மீதான தடை நீக்குமாறுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அந்த கோரிக்கை நியாயமானது என்றும் சொல்லப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் கதை முடிந்துவிட்டது. அவர்களால் மீண்டெழ முடியாது. புலம்பெயர் அமைப்புகளிடம் தற்பொழுது நிதி இல்லை. தனி நபர்களிடம்தான் பணம் உள்ளது. புலம்பெயர் அமைப்புகள் முதலீடு வந்தால் நல்லதுதான். குறிப்பாக இனப்பிரச்சினைக்கு தீர்க்கப்படும் என்ற நிலைப்பாட்டை நாம் எடுத்தால் புலம்பெயர் தமிழர்களை விடவும் அதிக வெளிநாட்டு முதலீடுகள் வரும். ஐரோப்பிய அரசுகள் கூட முதலீடுகளை மேற்கொள்ளும். புலம்பெயர் அமைப்புகளை தடை செய்துவிட்டு முதலிட அழைப்பதில் அர்த்தமில்லை. மக்கள் தமிழ் தேசிய பிரச்சினைக்காக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தீர்வு வரும் வரைக்கும் புலம்பெயர் மக்கள் இங்கு முதலீட்டுக்கு வரமாட்டார்கள். புலம்பெயர் அமைப்புகளை தனியார்களையும் தடை செய்துவிட்டு அவர்கள் வருமாறு அரசு அழைப்பதில் அர்த்தமில்லை. எனவே அவர்கள் வருவார்கள் என்று திடீரென பகல் கனவு காண வேண்டிய அவசியம் கிடையாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வெளிவர அமைச்சர் சுப்பிரமணிய ஜீசங்கருடன் சந்திப்பு நடத்தியிருந்ததாகவும் ஜனாதிபதி மற்றும் அமைச்சருடன் சந்திப்பு நடத்தியிருந்ததாகவும் தமிழ் தரப்பில் மல்லிக தரப்பு சார்பில் மனோகுடசன் தலைமையிலான குழுவை முஸ்லீம் கட்சிகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். எங்களுடன் நடந்த உரையாடலில் மிக முக்கியமாக நடந்த 25ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நடந்த பேச்சு சம்பந்தமாக பேசப்பட்டதாகவும் ஜனாதிபதியை சந்தித்ததாகவும் நாங்கள் தெரிவித்த விடயத்தை ஜனாதிபதி ஏற்கனவே சொல்லியிருப்பதாகவும் உடனடியான விடயங்கள் சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கும் இணக்கப்பாடு அல்லது வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று இந்தியாவுக்கு உறுதியளித்ததாக எங்களுக்கு தெரியப்படுத்தினார். இந்தியாவின் வெளிவர அமைச்சரிடம் ஹக்கீம் சுட்டிக்காட்டிய விடயங்கள். 13வது திருத்தத்தின் பின்னர் எதிர்காலம் குறித்த சந்தேகம் ஏற்படும் அளவுக்கு அரசு வெளிப்படைத்தன்மையுடன் உத்தரவாதங்களை வழங்கவில்லை. தேர்தல் நடத்தாமல் இழுத்தடிப்பு செய்யும் விவகாரம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டுமென்று சிறிலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் இந்திய வெளிவர அமைச்சர் ஜெய்சங்கரிடம் வலியுறுத்தியிருக்கின்றார். அதிகார பகிர்வுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் தமிழ் முஸ்லீம் கட்சிகளிடையே நடைபெற்ற பேச்சு தொடர்பில் விளக்கமளிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை இந்தியா ஒப்பந்தம் செய்யப்பட்டபோது முஸ்லீம்களின் அபிலாசைகள் குறித்து விவகாரங்களில் சிறிலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தமிழர் தரப்பின் பிரச்சினைகள் குறித்தும் ஆழமான புரிந்துணர்வு செய்யப்பட்டது. அதேவேளை முஸ்லீம் சமூகத்தின் விவகாரங்களில் அக்கறையுடன் மிகவும் நிதானமாக அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்து வருவதையும் ஹக்கீம் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் 2 பிள்ளைகளின் தாய் மேலதிக வகுப்பு எடுக்க வந்த ஆசிரியருடன் தலைமறைவு. யாழ் மாவட்டத்தில் அரச திணைக்களம் ஒன்றில் பணியாற்றும் முகாமைத்துவ உதவியாளரான 2 பிள்ளைகளின் தாய் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பிரபல பாடசாலையில் தரம் 5 ஆசிரியருடன் தலைமறைவாகி இருக்கின்றார். சம்பவம் தொடர்பில் தெரிய வரும்போது வடமாகாணத்தின் உயர்நிலை அரச திணைக்களம் ஒன்றில் பணியாற்றும் குறித்த பெண் தனது பிள்ளைகளுக்கு தரம் 5 புலமை பரிசல் பரீட்சைக்காக வீட்டில் வைத்து பிரத்யேக வகுப்புகளை நடாத்த பிரபல பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் ஒருவரை அழைத்துள்ளார். அவரும் சம்மதித்து தொடர்ச்சியாக வீட்டில் வந்து தரம் 5 புலமை பரிசல் பரீட்சைக்காக வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றார். இவ்வாறு பிள்ளைகளுக்கு வகுப்பு எடுப்பதற்காக வருகை தந்த 2 பிள்ளைகளின் தந்தையான ஆண் ஆசிரியர் தான் கல்வி கற்பிக்க வந்த பிள்ளையின் தாயுடன் தலைமறைவாகிவிட்டாரன்றி யாழ் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 10,000 ரூபாவுக்கு பொருள் கொள்வனவு செய்தால் மட்டுமே எரிவாயு. கிளிநொச்சியில் சம்பவம். கிளிநொச்சியில் 10,000 ரூபாவுக்கு பொருள் கொள்வனவு செய்தால் மட்டுமே எரிபொருள் விநியோகம் செய்யப்படுவதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கிளிநொச்சி கரடிப்போக்கு பகுதியில் அமைந்திருக்கும் எரிவாயு விநியோகஸ்தர் நிலையத்திற்கு முன்பாக மக்கள் கூடியிருந்தனர். இந்த நிலையில் அங்கு எரிவாயு விற்பனை செய்யப்படுவதில்லை என்றும் கடைகளில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் எரிவாயு விநியோகஸ்தர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மக்கள் சிரமங்களுடன் எரிவாயு விநியோகம் இடம்பெறாத வகையில் பிரதான வீதியை மூடியிருந்தனர்.
இந்த நிலையில் கிளிநொச்சி 10,000 ரூபாவுக்கு பொருள் கொள்வனவு செய்தால் மட்டும் எரிவாயு விநியோகம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டி மக்கள் அவ்வாறு எம்மால் கொள்வனவு செய்து பெற்றுக்கொள்ளாத நிலை காணப்படுவதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் எரிவாயு விநியோகஸ்தர் நிலையும் ஊழியர்களுக்கும் வரகதந்திருந்த மக்களுக்கும் இடையில் பேச்சுக்கள் இடம்பெற்றது. தொடர்ந்தும் குறித்த மக்கள் வர்த்தக நிலையங்களில் எரிவாயு குழுக்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எனினும் கிளிநொச்சி கரடிப்போக்கு பகுதியில் அமைந்துள்ள எரிவாயு விநியோகத்தர் நிலையத்துக்கு மக்கள் வரகதந்த சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டாம் என்றும் அங்கு விற்பனை இடம்பெற மாட்டாது என்றும் தெரிவிக்கும் அவர்களே தேவையான சிலிண்டர்கள் வர்த்தக நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நன்றி.